எடுத்துக்காட்டு 4.2 ஓகேவா. முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் பிக்யூஆர், வடிவத்த முக்கோணமாக இருக்குமான்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுலையும் பார்த்திங்கன்னா எந்த விதிமுறை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த முக்கோணத்தில் ரெண்டு கோணங்கள், இந்த முக்கோணத்தில் ரெண்டு கோணம், அதாவது ஏங்கிற கோணம், பிங்கிற கோணம், இதில் வந்து பிங்கிற கோணம், கியூங்கிற கோணம், அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஏஏ விதிமுறை. ரெண்டு முக்கோணத்தோட அளவு சம்மாக இருந்தால் மூணாவது முக்கோணத்தோட அளவும் சம்மாக தான் இருக்குன்னு. அப்படி இல்லை ஏதாவது ஒரு கோணம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கணும், அது வந்து ஒரு முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு முக்கோணம் வருது பார்த்திங்களா, அதில் தான் இந்த கோணம் இந்த மூலையில் வந்து ரெண்டு முக்கோணத்துலேயுமே இந்த பெரிய முக்கோணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன முக்கோணம் ரெண்டுலேயுமே இந்த கோணம் வந்து சம்மாக இருக்கும், அது எஸ்ஏஎஸ் விதிமுறை போவாங்களாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மூணு பக்கமே விகித சமமாக இருக்கணும், மூன்று பக்கங்களும் விகித சமம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் விதிமுறை. அது செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு பக்கம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கூட, ஏன்னா கொடுத்துருக்கிறதே ரெண்டு பக்கத்து வேல்யூ தான், ரெண்டு பக்கத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்து விகித சமமாக இருந்துச்சு அப்படின்னா வடிவத்த முக்கோணம். இப்போ முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் பிக்யூஆர், இந்த சிம்பிள் போடக்கூடாது. இந்த சிம்பிள் வருமானு கேட்குறாங்க, அதான் வடிவத்த முக்கோணமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிள் நம்ம பார்த்துட்டு தான் சொன்னோம், ரெண்டு முக்கோணம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து 1, 1, 2, 2 இந்த மாதிரி கொடுத்துங்க, ஏன்னா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன முக்கோணம் கொடுத்துக்கலாம், பிக்யூ, அதில் ஒரு கோடு போட்டிருக்கிறது பிக்யூவா, இந்த முக்கோணத்தில் ஒரு கோடு போட்டிருக்கிறது ஏபி, இதோட அளவு பிக்யூவோட அளவு 3, ஏபியோட அளவு 6, 1/2. அதேமாதிரி அடுத்து ரெண்டு கோடு போட்டிருக்கு பாருங்கள், கியூஆர், கியூஆரோட வேல்யூ 4/BC, 4/10 2/5, ரெண்டாவது வகைப்பாட்டில் அடிச்சுக்கணும். இப்போ ரெண்டு வேல்யூ சமமாக இல்லை, அதாவது PQ/AB, QR/BC ரெண்டு வேல்யூ சமமாக இல்லை, அதனால் கேன்சல் பண்ணிடுங்க ஓகேவா. ஒத்த பக்கங்கள் பக்கங்களில் வேணாம், ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இல்லை, அதனால் இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா வடிவத்த முக்கோணம், இது வந்து வடிவத்த முக்கோணம் கிடையாது ஓகேவா. அது நீங்கள் புக்கை பார்த்து அப்படி இல்லைங்க, முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவத்ததாக அமையாது அப்படின்னு முடிச்சுருங்க.